தமிழகம் முழுவதும் கற்போம் எழுதுவோம் என்ற திட்டத்தின் கீழ் கிராமங்கள் தோறும் முதியோர் மற்றும் இடைநின்ற மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருவதுடன் தேர்வும் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கற்போம் எழுதுவோம் திட்டத்தின் கீழ் பயின்ற 2747 முதியவர்கள் 112 மையங்களில் ஆர்வமுடன் தேர்வு எழுதினர். நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை உணர்த்தி கல்வி கற்க வைத்திருக்கிறார் தணிகை போளூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மேரி தங்கம்மாள். 20 பேர் நாங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். அவங்க எல்லாம் வந்து நாங்க அரசாங்க இதுல இஎம்எஸ் பதிவு பண்ணிட்டு அவங்க தனி அட்டண்டன்ஸே அவங்களுக்கு பென்னு அப்புறமா வந்து பழப்பம் இந்த கரும்பலைகளை கொடுத்து அவங்க அரசாங்க அதெல்லாம் கொடுத்து நாங்க இப்போ அவங்களை மிக சிறப்பான முறையில் அவங்க கற்பித்தோம். ஆர்வமுடன் கற்க வரும் முதியவர்களுக்கு தானாக முன்வந்து கனிவுடன் பாடம் நடத்தி வருகிறார் ஆசிரியர் அஷ்டலக்ஷ்மி. இவங்களெல்லாம் வந்து எச்எம் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஓரளவுக்கு இவங்க எழுத தெரியாது, எதுவுமே தெரியாது. முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆளிலிருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்து ஒவ்வொன்றத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் எல்லாருமே அக்கா தங்கச்சி மாதிரி அம்மா பொண்ணு மாதிரி தான் குடும்பம் மாதிரி தான் இது ஒன்று ஒன்றுத்தையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றுத்தையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாள் ஹோம்ஒர்க் வீட்டுக்கு கொடுத்து எழுத வச்சு ஒன்று ஒன்றுத்தையும் எழுத வச்சு அவங்கள ஓரளவுக்கு இந்த 4 மாதத்தில் நல்லா பிக்கப் பண்ணி கொடுத்துட்டேன். பேருந்து எங்கு செல்கிறது என்பதை அறிந்து கொள்ளவும் 100 நாள் பணியில் கூலியை கணக்கீடு செய்யவும் தற்போது தயாராகி விட்டதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் கற்போம் எழுதுவோம் திட்டத்தின் மூலம் பயனடைந்த சாந்தி என்ற பெண்மணி. ஸ்கூல் எச்எம் மேடம் வந்து கேட்டாங்க, என்னம்மா படிச்சிருக்கீங்க? இல்லை மேடம் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். சரி, நம்ம ஏன் போய் மற்றவங்கள கேள்வி கேட்கணும், இந்த பஸ் எங்கே போகுது, அந்த பஸ் எங்கே போகுது, இதை கொஞ்சம் எழுதி கொடுங்க, இந்த எப்படி பண்ணணுன்னு அதை வந்து நம்ம மிஸ்ஸை வந்து கேட்போம், எப்படி போடணும், எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் கோவப்படாமல் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அவங்க சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நாங்களும் வரதுக்கு ஆரம்பித்தோம். கல்வி கற்க வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு அரக்கோணம் பகுதி முதியவர்களே சான்றாக உள்ளனர் என்றால் அது மிகையல்ல. புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.